இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் அன்பான காலை வணக்கம் நண்பர்களே நூற்றி இருபத்தி ஆறாம் சங்கீதத்திலே ஐந்தாம் ஆறாம் வசனத்தை நாம் இன்று வாசித்து தியானிக்கப் போகிறோம் கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள் அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான் ஆனாலும் தான் அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடே திரும்பி வருவான் தியானம் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள் அநேக நேரம் நம்முடைய கண்ணீரின் பாதைகள் மிக நீளமானதாய் நமக்கு தோன்றுகிறது அவைதான் நம் வாழ்வின் முடிவாயிருக்குமோ என்று எண்ண நேரிடுகிறது ஆனால் அது அப்படி அல்ல இஸ்ரவேலர் கடந்து வந்த பாதை எளிதானதல்ல எழுபது வருடங்கள் தங்கள் தேசத்தை விட்டு தங்கள் சொந்த வீடுகளையும் தங்கள் சுதந்திரம் யாவையும் விட்டுவிட்டு வேறு ஒரு நாட்டிலே சிறைப்பட்டு போவது என்பது கடினமான பாதை நெஹேமியா ஒன்றாம் அதிகாரத்தில் நாம் வாசித்து பார்க்கிற பொழுது தன்னுடைய தேசம் இடிக்கப்பட்டு பாழாய் கிடக்கிற செய்தியை கேட்ட நெஹேமியா அழுது துக்கித்து உபவாசித்து மன்றாடி கர்த்தரிடத்தில் ஜெபித்தான் தானியேலின் புஸ்தகத்திலும் தானியேல் தன்னுடைய ஜனத்திற்காய் தன் தேசத்திற்காக ஜபிக்கிற காரியத்தை நாம் வாசிக்கலாம் நெஹேமியா இப்படியாக ஜபிக்கிறார் உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை அறிக்கை இடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம் நீர் உம்முடைய தாசனாகிய மோசைக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளாதே போனோம் என்று ஜெபம் செய்தார் கர்த்தர் அவர்களது ஜெபங்களுக்கு பதில் கொடுத்தார் அவர்களது கண்ணீரின் ஜெபம் கேட்கப்பட்டது சிறையிருப்பின் காலத்திலே அவர்கள் விதைத்த கண்ணீரின் ஜெபங்களுக்கு பதில் கிடைத்தது சில நேரம் நாமும் நம்முடைய தவறுகளின் நிமித்தமாக அதன் பலனாக கண்ணீரின் பாதைகளினூடே நடக்க நேரிட்டு இருக்கலாம் ஆனால் நாம் கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுது அவர் நம்முடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார் வசனம் ஐந்தில் எல்லோருக்கும் பொதுவானதாக பன்மையில் அதாவது விதைக்கிறவர்கள் அறுப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் வசனம் ஆறில் தனிப்பட்ட ஒவ்வொருவருக்காகவும் அது மறுபடியும் ஒருமையில் அதாவது அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான் ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான் என்று மறுபடியுமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது விதைக்கிற ஒவ்வொருவரும் தங்கள் பலனை பெற்றுக்கொள்கிறார்கள் இன்று நம்முடைய வேலையிலோ அல்லது குடும்பத்திலோ ஊழியத்திலோ கடினப்பட்டு தியாகத்தோடும் ஜபத்தோடும் கூட சில காரியங்களை நாம் செய்து கொண்டு இருக்கலாம் என்னிடத்தில் உள்ள யாவற்றையும் நான் விதைத்து விட்டேன் இனி என்னிடத்தில் ஒன்றும் இல்லை இவைகள் எப்படிப்பட்ட பலனை தருமோ என்று எண்ணிக்கொண்டு இருக்கலாம் கண்ணீரோடு நீங்கள் விதைத்த விதைகளை பல மடங்கு கர்த்தர் ஆசீர்வதித்து கெம்பீரமாய் அறுக்கும்படிக்கு கிருபை செய்வார் ஒருவேளை நாம் எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் பிரயாசம் கடினமானதாக இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக நன்மையான காரியங்களை கர்த்தர் நமக்கு தருவார் விதைத்து விட்டதை குறித்து கலங்காதிருங்கள் அதை விளையச் செய்கிறவர் கர்த்தரே அவர் நமக்கு மிகுந்த பலனை தருவார் ஆமே ஜபம் அன்பின் தகப்பனே நாங்கள் விதைக்கிற விதைகளை விளையச் செய்வதும் அவைகள் மிகுந்த பலனை கொடுக்கச் செய்வதும் நீரே கண்ணீரோடு தங்களுடைய பலனை எதிர்பார்த்து காத்திருக்கும் மக்களுக்கு நீர் நன்மையாய் காரியங்களை முடியச் செய்யும் அவர்களுக்கு பல மடங்கு அதிகமான விளைச்சலை தாரும் அவர்கள் கையின் பிரயாசங்களை நீர் ஆசீர்வதியும் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் எங்கள் வீடுகளில் எங்கள் வேலை ஸ்தலங்களில் எப்போதும் கேட்கும்படி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்